பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. டிசம்பர் 25. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளுக்காக நம்ம 24 நாள் காத்திருந்தோம் இல்லைங்களா. தியான சிந்தனைகள் பல்வேறு விதத்தில் நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தியிருக்கோம். ஸோ ஆலயத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறது, கிறிஸ்மஸை கொண்டாடிட்டுருக்கோம் இல்லைங்களா. இந்த நேரத்தில் நம்ம ஒன்று சிந்திப்போம், நான் கொண்டாடுற கிறிஸ்மஸ் எனக்கு மட்டும் கொண்டாட்டமாக இருக்கா, இல்லை என்னை சேர்ந்த எல்லாருக்கும் கொண்டாட்டமாக இருக்கா. அற்புத குழந்தை இயேசு பிறந்தப்போ அந்த இடையர்களுக்கு வந்து அந்த வானதூதர்கள் சொன்னது, அஞ்சாதீர்கள், இதோ உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் நற்செய்தி அறிவிக்கின்றேன் என்று சொன்னாங்க. உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் பெத்லகேமிலே. ஸோ ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் பிறக்கிற ஒவ்வொரு பிறப்புமே ஒரு மீட்புக்காக தாங்க, சரிங்களா. கடவுள் நம்மளை படைச்சதே நம்ம வந்து சந்தோஷமாக அவரை அன்பு செஞ்சு ஆராதித்து நல்ல வழியில் வாழணுங்கிறக்காக தாங்க. ஓகேவா, இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடுற நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்ததும் நமக்கு தேவையான உடலுக்கு தேவையான நான்வெஜ்ஜு அப்புறம் ட்ரீட்டு இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் நம்ம ஈடுபடுறோம் இல்லைங்களா. இந்த நேரத்தில் நம்மளை நம்மளே எல்லாருக்கும் விட்டு கொடுக்குற ஒரு மனப்பக்குவத்தை நம்ம கொண்டு வரணுங்க. கணவன் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மனைவிக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுங்க, அவங்கள அதிகமாக அன்பு செய்யுங்க. குழந்தைகள், குழந்தைகிட்ட பெற்றோர்கள் அவர்களுக்கு என்ன தேவை என்பதையும், இல்லை அவங்கக்கிட்ட கடுகடுன்னு பேசாமல் ஒரு நாள் அற்புத குழந்தையை குறித்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்களே. ஆன்மீக வாழ்க்கையில் வளர்கிறது மிகவும் 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 பயனுள்ளதாக இருக்கும். அதுபோல் மனைவியரே, உங்கள் கணவரை நீங்கள் இன்றைக்கி அன்பு செய்கிற அந்த அன்பு லைஃப் லாங்காக இருக்கணுங்க. பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி, இன்னும் ஒரு 6-7 நாள் தாங்க இருக்குது. அடுத்த வாரம் நம்ம புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம். ஒரு வருடமே முடிஞ்சு போச்சுங்க. எல்லாம் பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற மாதிரி வர ஜனவரி 1ஆம் தேதி நம்ம புதுப்படைப்பாக கிறிஸ்துவ உள்ளத்தில் சுமக்கிற நம்ம இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது வெறும் இந்த கொண்டாட்டங்கள்லேயும் நம்மளுடைய அந்த உணவு உட்கொள்ளுதலிலும் என்ன சொல்கிறது உணவு பரிமாற்றத்திலையும் முடிந்து போயிடக்கூடிய வாழ்க்கையாக இருக்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸ் வரும்போது நம்மளை நம்மளே புதுப்பிக்கிறோங்க. ஒரு மாற்றம் வேணும் சரிங்களா. நான் வந்து உங்களுடைய ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டாக தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ஓகேங்களா. எல்லாரும் ஆண்டவருக்காக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் இறைமகன் நம்ம உள்ளத்தில் பிறக்கும்போது நம்மளை எந்த அளவுக்கு அவர் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியணும். ஒருத்தர் ஒருத்தருக்கு விட்டு கொடுங்களேன், ஜாலியாக இருங்களேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஜாலியை அப்படியே கண்டினியூ பண்ணுங்களேன். டெய்லியுமே நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எப்பவுமே மகிழ்ச்சி தாங்க. ஒவ்வொரு நிமிடமும் கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் பிறக்கிறாருங்க சரிங்களா. உலக மீட்பர், இந்த உலகை மீட்பதற்காக அவர் தன்னையே கொடுத்தாரு, பலியாக கொடுத்தாருங்க. ஒரு ஒரு குடும்பத்திலையும் மனைவி கணவனுக்கு தன்னை பலியாக கொடுக்கணும். கணவன் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னையே அர்ப்பணிக்கணுங்க. அதுதாங்க வாழ்க்கை, அதுதாங்க லைஃபு சரிங்களா. என்னடா இது, வீட்டுக்கு போனாலே ஐயோ எப்படா வெளியே போனால், வேண்டா பேசிகிட்டே இருக்கான்னு தோணக்கூடாதுங்க சரிங்களா. எரேமியா புத்தகம் 15:19 சொல்கிற மாதிரி நம்ம வார்த்தைகள் வந்து எப்பவுமே நல்லதை குறித்து சொல்கிற மாதிரி இருக்கணுங்க. அந்த நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்லி எப்பவுமே ஒரு அன்பில் நம்ம நிலைத்திருந்தோம்னா கிறிஸ்து எப்பவுமே நம்ம கூடயே இருந்து நம்மளை இன்னும் அதிகமாக வழி நடத்துவாருங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸில் கடவுள் உங்கள் எல்லாத்தையும் ஆசிர்வதிச்சிருக்காரு, இன்னும் அதிகமாக ஆசிர்வதிப்பார். எங்களுடைய ஜபங்கள் எப்பவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். குழந்தைகளே, நல்லா கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ணி ஏசப்பாவை உங்கள் உள்ளத்தில் சுமந்து ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு நீங்கள் ஐக்கியமாகணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். மே காட் பிளஸ் யூ டு ஆல்.